திருப்பத்தூர் மாவட்டம் குஸ்தம்பள்ளியில் இறந்தவரின் சடலத்தை வைத்து பெண் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குஸ்தம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அங்கு அவருக்கு போதிய உணவு அளிக்காமல் தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சொந்த ஊருக்கு திரும்பிய அவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்து அறிந்த அவரது மனைவி வெங்கடேசனை வேலைக்கு அழைத்துச் சென்ற புருஷோத்தமன் என்பவரது வீட்டின் முன்பு கணவரின் சடலத்தை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார்.